பாண்டவர் இல்லம் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. என்னாச்சு எங்கடா கோடீஸ்வரர் கையே, கைய வெட்டிங்களா இல்லையா சொல்லுங்கடா, கைய வெட்டிங்களா இல்லையா? அப்பா என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? நீங்க பெரிய மனுஷன் தானே, இப்படியா பண்ணுவீங்க? அட சுமாரிமானி, ஏண்டா முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, நான் விட்டோம்ல. என்னால முடியடா, ஏன் உடம்புல தெம்பு இருக்குடா? கோடீஸ்வரனை நான் வெட்டுவேன். ஏமாமா சும்மா இருக்க மாட்டீங்களா? இருக்க பிரச்சனை நீங்க வேற, ஏத்தி விட்டு மொத்த பேரும் ஜெயில வைக்க பாக்குறீங்களா? சும்மாரா அடிபட்டு கிடக்கிறது ஏன் மருமகண்டா? மாமா உங்க கோபம் எங்களுக்கு புரியுது, அதை விட நாங்க குதிச்சு போயிருக்கோம். உங்களுக்கு மாப்பிள்ளதான், ஆனா எங்களுக்கு கூட பிறந்த தம்பி, விட்டுருவோமா? ரத்தத்துக்கு ரத்தம் பார்த்தா அந்த ஆளுக்கு நமக்கு என்ன மாமா வித்தியாசம் இருக்கு? முதல்ல அன்பு சரியாய் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. மாமா உங்ககிட்ட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க சொன்னேன், ஏன் இப்படி இருக்கீங்க? ரோஷினிதா நல்ல வேலை எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா அநியாயமா கொலை கேஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். என்னடா பொசகட்ட பசங்களா இருக்கீங்க, முடியாதுன்னு எங்கிட்ட சொல்ல வேண்டியதானே? வேலை மாமா வெட்ட முடியாமையோ இல்ல வெட்டுறதுக்கு பயந்தோ நாங்க வெறுங்கைய வீசிட்டு வரல. அந்த கோடீஸ்வரர் செஞ்ச தப்புக்கு வட்டியும் முதலுமா சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு முடிவோட வந்திருக்கோம். அட போங்கடா, நீங்களா ஆம்பளைங்களாட பெருசா வெற்றி வேல் வீர வேல் வாசம் நல்லா வேற. மாமா அழகு மாமா அறிவு இருக்கா? யாரு கேட்டு போனீங்க? நீங்க பாட்டுக்கு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? Then you don't talk. This is Pandavaram problem, you shut up. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்ப நான் யாரு? போதும், ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காத. என்ன மிரட்டுறீங்களா? தேன பேசாம போன்னு சொன்னாங்கல்ல, போ போடி. தேன நாங்க எல்லாரும் கொலை வெறியில இருக்கோம், எக்கு தப்பா ஏதாவது பேசி திட்டு வாங்கி கட்டிக்காதன்னு அப்படிதான் சொல்லுவேன். இங்க கூட நீ இப்படிதான் இருப்பியா? உன்னை யார் ஹாஸ்பிட்டல் வர சொன்னது? அழகண்ணா கூட்டிட்டு போங்க. தேனே யூ டோன்ட் டாக். ரோஷினி மல்லிகாவுக்கு தெரியாது, தெரியவும் வேண்டாம். அன்பு மாமாவுக்கு சரியாகட்டும், அது வரைக்கும் யாரும் கோவப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். கோவத்துல என்ன பண்ணாலும் தப்பாதான் இருக்கும், தயவு செஞ்சு தப்பா எதுவும் பண்ணிடாதீங்க. அன்பு மாமாக்கு இப்படி ஆனதே தாங்கிக்க முடியல, நீங்க வேற ஏதாவது செஞ்சு மேலும் மேலும் பிரச்சனை ஆக்காதீங்க. ரோஷினி இன்னும் காவல் இடத்துல புகார் கொடுக்கலம்மா. முழுசா அன்பு மாமா சரியாகட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருங்க. வாங்க. என் தம்பி எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? எப்படி இருக்கு? ஒன்னும் பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லீங்களே. He is out of danger. என்னது? தம்பி இப்படியாவது ஒரு ஆச்சி உசுரோட எவனும் இருக்க மாட்டீங்க. Out of danger னா அபாய கண்டத்தை தாண்டி ஆச்சு அர்த்தம். தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா? அதே டாக்டர் யூ டெல் தமிழ் டு மை பிரதர். அவரே தமிழ்ல பேச சொல்லிட்டு இருக்க, நீதான் ஆங்கிலத்துல பேசு. சும்மா இருடா. ஐயோ மாமா தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க, ஏன் இப்படி படுத்துறீங்க? டாக்டர் நீங்க சொல்லுங்க, மச்சான் எப்படி இருக்காரு? கண்ணு முழிச்சிட்டாரா பேசுறாரா? முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்க, இல்ல இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன். கூட்டு போங்க, வெளில போங்கயா. சித்தப்பா மாமா கூட்டிட்டு போங்க. என்ன மன்னிச்சுங்க டாக்டர், ஆங்கிலம் தெரியாத முட்டா பசங்க நாங்க. என் தம்பி எப்படி இருக்கான்? இப்ப சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டு மன்னிப்பு கேட்டா சரியா போச்சா? சாரி டாக்டர், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. நீங்க சொல்லுங்க மச்சானுக்கு எப்படி இருக்கு? என்னமா சாரி, ஹாஸ்பிடலுக்கு வந்து எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மேனஸ் வேணா? சித்தப்பா மாமா கூட்டிட்டு போங்க. சாரி 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 டாக்டர், சாரி டாக்டர் ப்ளீஸ். அன்பு சுந்தரம் உயிரை காப்பாத்தியாச்சு, கண்ணு முழிச்சிட்டாரு. உயிருக்கு ஆபத்து இல்ல, ஆனா என்ன மாப்பிள்ளைக்கு என்ன ஆச்சு? என்னையா ஆச்சு?